அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மற்றும் சவுதி வாழ் தமிழ் மன்றம் இணைந்து வழங்கும் சென்ற வாரம் சவுதி. கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் செய்திகளின் சுருக்கம். விரைவு செய்திகள். உணவகம், அழகு நிலையம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என்று நகராட்சி மற்றும் ஊரக விவகார மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மே 15க்கு முன்னர் தடுப்பூசி போடாத தொழிலாளர்கள் ஒவ்வொரு 7 நாட்களுக்கும் PCR சோதனை முடிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. புனித ரமலான் மாதத்தில் உணவகங்களிலும் ஹோட்டல்களிலும் இஃப்தார் மற்றும் சஹர் பேக்குகள் அனுமதிக்கப்படாது. மசூதிகளிலும் பொது இஃப்தார் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரமலான் மற்றும் ஈத் அல் ஃபிதர் நாட்களில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இது தொடர்பாக பரிந்துரைகள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவக்கல்னா ஆப்பில் உள்ள டிஜிட்டல் ஐடி நபர்களின் அடையாளத்திற்கான ஆதாரமாக இருக்கிறது என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. STAIA ஒத்துழைப்புடன் தவக்கல்னா பயன்பாட்டிற்கான டிஜிட்டல் அடையாள திட்டத்தை அரசின் அடையாளம் காணும் ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குகிறது. புனித நகரங்களான மக்கா மற்றும் மதீனாவில் யாத்ரீகர்கள் மற்றும் உம்ரா செய்பவர்களுக்கான சேவைகளை வழங்கும் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகள் கட்டாயமாக எடுக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் ஊரக மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுற்றறிக்கையின்படி ஹஜ் மற்றும் உம்ரா சேவைத்துறையில் உள்ள தொழிலாளர்கள், மக்கா மற்றும் மதீனாவில் கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் 2 புனித நகரங்களில் உள்ள மற்ற அனைத்து தொழிலாளர்களும் ரமலான் 1 April 13 தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய விவகாரங்கள், அழைப்பு மற்றும் வழிகாட்டல் துறை அமைச்சர் ஷேக் டாக்டர் அப்துல் லத்தீஃப் அல் ஷேக் புனித ரமலான் மாதத்தின் வருகையினால் மசூதிகளில் அதிகபட்சம் 10 நிமிட கால அவகாசத்துடன் பிரசங்கத்தை அனுமதிக்க உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மேலும் இஸ்லாமிய வகுப்புகள் மற்றும் இஸ்லாமிய சொற்பொழிவுகள் கணினி வழியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். Formula 1 பந்தயங்களை நடத்த ஜித்தா நகரம் தயாராகி வரும் நிலையில் March 28 ஞாயிற்றுக்கிழமை முதல் கார்னிக் சாலையின் ஒரு சில பகுதி மூடுவதாக ஜித்தா நகராட்சி அறிவித்திருக்கிறது. தவக்கல்னா ஆப்பில் விரைவில் இ-பேமெண்ட் சேவைகளை துவங்குவதாக தவக்கல்னா அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல்லா அல் இசா உறுதிப்படுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பூசி இதுவரை சவுதியின் அனைத்து பகுதிகளிலும் 587க்கும் மேற்பட்ட தடுப்பூசி மையங்கள் மூலம் 40 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் சமீபத்திய முயற்சியான மேட் இன் சவுதி தேசிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் லட்சினை March 28 அன்று துவங்கப்பட்டது. இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் முதலாக இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது என்று சவுதி அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் கொரோனா வைரஸ் நடவடிக்கைகளுக்கு எதிராக 30,306 விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. ஏத்தமர்ரா விண்ணப்பத்தின் மூலம் வழங்கப்பட்ட உம்ரா அல்லது தொழுகை செய்ய செல்லுபடியாகும் அனுமதி பெற்ற யாத்ரீகர்கள் மற்றும் வழிபாட்டாளர்கள் மட்டுமே மக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளுக்கு இணங்குவதில் மக்களின் கவனக்குறைவுக்கு எதிராக சவுதி சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதியின் பாலைவனங்களை பசுமையான வயல்களாக மாற்றும் முயற்சியாக மகுட இளவரசர் சவுதி பசுமை முயற்சி மற்றும் கிரீன் மிடில் ஈஸ்ட் என்ற பெயரில் 2 லட்சிய திட்டங்களை துவக்கி வைத்துள்ளார். விளம்பரங்களில் வீட்டு பணியாளர்களுக்கு பணிப்பெண் மேட் என்ற வார்த்தையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் விளம்பரத்தில் வேலைக்காரன் அல்லது பணிப்பெண் வேலைக்காரன் என்ற சொல் இருக்கக்கூடாது என்றும்
மாறாக தொழிலாளி அல்லது பெண் தொழிலாளி என்ற சொற்றொடரால் மாற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. விற்க, வாங்க மற்றும் அப்புறப்படுத்துதல் போன்ற சொற்களுக்கு பதிலாக சேவைகளை மாற்றுவது என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் பணியாளர் மாற்றத்திற்கான சேவை உட்பட இதர அனைத்து சேவைகளையும் விரைவில் குவா போர்ட்டல் மூலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனி நபர் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் குவாவில் தொடங்கியுள்ளது. இதில் ரிஜிஸ்டர் செய்து ஒர்க் பெர்மிட் ஸ்டேட்டஸ் வேலிடிட்டியை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை நிலவரம். 1 லிட்டர் 91 ரக பெட்ரோல் 1 ரியால் 90 ஹலாலாவிற்கும் 95 ரக பெட்ரோல் 2 ரியால் 4 ஹலாலாவிற்கும் விற்கப்படுகிறது. டீசல் விலையை பொறுத்தமட்டில் 52 ஹலாலாவிற்கு 1 லிட்டர் விற்கப்படுகிறது. வானிலை நிலவரம். கடந்த வார வானிலையை பொறுத்தமட்டில் அனைத்து மாகாணங்களிலும் சற்றே வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. வரக்கூடிய வாரத்தில் இதே நிலையை தொடரும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரியாதை பொறுத்தவரை வெப்பம் சற்றே உயர்ந்தும் குறைந்த காற்றும் வீசக்கூடும். தம்மாமை பொறுத்தவரை சற்றே வெப்பம் அதிகரித்து காணப்படும். புரைதாவை பொறுத்தவரை மிதமான வெப்பம் மற்றும் மிதமான காற்று வீசக்கூடும். மதீனாவை பொறுத்தவரை மிதமான வெப்பநிலை மற்றும் சிறிது மேகமூட்டம் நிலவக்கூடும். ஜித்தாவை பொறுத்தவரை மிதமான வெப்பம் நிலவும். நஜ்ரானை பொறுத்தவரை மேக மூட்டத்துடன் மிதமான வெப்பநிலை நிலவக்கூடும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த வாரத்தை விட சற்றே சரிந்து காணப்படுகிறது. அல் ராஜஹி 19 ரூபாய் 21 பைசாவிற்கும் எஸ்டிசிபே 19 ரூபாய் 19 பைசாவிற்கும் ரியாத் பேங்க் 19 ரூபாய் 17 பைசாவிற்கும் வெஸ்டர்ன் யூனியன் 19 ரூபாய் 19 பைசாவிற்கும் இன்ஜாஸ் 19 ரூபாய் 26 பைசாவிற்கும் குயிக்பே 19 ரூபாய் 23 பைசா என்ற நிலையும் தொடர்ந்து வருகிறது. விழிப்புணர்வு பதிவு. சவுதி அரேபியாவில் வீட்டுப்பணியில் பணிபுரியக்கூடிய பெண்கள் நிறையவே இருக்கின்றனர். பல நாடுகளிலிருந்து இந்த பணியாளர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். வீட்டு வேலைகளில் இவர்களுக்கு பல துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு கிடைக்காத நிலையே காணப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டு தொழிலாளர் ஒழுங்குமுறையின் 6வது பிரிவின்படி வீட்டு ஊழியர்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றன என்று சவுதி ஒரு ஒழுங்குமுறை திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. வீட்டு தொழிலாளர் ஒழுங்குமுறையின் 6வது பிரிவின்படி சம்பந்தப்பட்ட நபர்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணிகளை செய்ய வீட்டு பணியாளர் கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் உடன்படிக்கை அமல்படுத்துவது தொடர்பான முதலாளி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். ஒரு நியாயமான காரணமின்றி வேலை செய்ய மறுக்கவோ அல்லது வேலையை விட்டு வெளியேறவோ கூடாது. வீட்டு பணியாளர்களுக்கு முதலாளி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை பாதுகாக்க கடமை உண்டு. மேலும் அவர்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்பதும் இதில் அடங்கும். அவர்கள் முதலாளி, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டில் வசிக்கும் பிற உறுப்பினர்களின் இரகசியங்களையும் பாதுகாக்க வேண்டும். வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த கணக்கில் வேலை செய்யக்கூடாது. முதலாளி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்களின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் அப்பிரிவு கூறுகிறது. வீட்டு தொழிலாளர்கள் இஸ்லாமிய மதத்தை மதிக்க வேண்டுமென்றும் சவுதி ராஜ்யத்தில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் சவுதி சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்ற வேண்டுமென்றும் கஃபீல் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்றும் அதனுடைய சரத்துக்கள் தெரிவிக்கின்றன. எனவே வீட்டுப் பணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அறிந்து தங்களுடைய வேலைகளை சவுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் தொழிலாளர் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருங்கள். இத்துடன் சென்ற வாரம் சவுதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் பல தகவல்களோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.